உனக்கு நீ கல்லெஞ்சுக்காரன மாதிரி இருந்தாக்கா சரி உனக்கு என்ன பிரச்சனை என்ன அந்த பிள்ளை என்ன பிரச்சனை அந்த பிள்ளையோட உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு எந்த பிரச்சனை இல்ல இல்ல என்ன பிரச்சனை சொல்றா பிரச்சனை இருக்கு ப்ரோ என்ன பிரச்சனை என்ன இல்ல எல்லா இடத்துலயும் சொல்லணும் சொல்ல முடியாது என்ன சொல்ற சீனே சொல்லலாம் என்ன சொல்ல முடியாது ஏன்னா அந்த பிள்ளை கூட்டி வந்ததா கேக்குறா வேற பையனோட போயிடுச்சா அந்த பிள்ளை வேற பையனை லவ் பண்ணதா இப்போ எதுக்கு நீங்க கூட்டி வந்ததா கேக்குறான் இப்போ கெடுத்து கூட்டி வந்திருக்கானே அது வந்து நீ இன்னைக்கு முடிவு தெரிஞ்சா நான் நமக்குள்ள ஏதோ பிரச்சனை வளக்குற மாதிரி தெரியுது நீ நமக்குள்ள என்ன பிரச்சனை நீ இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை தான் வரும் நமக்குள்ள ஏதோ பிரச்சனை வர்ற மாதிரி எனக்கு தெரியுது ப்ரோ லூசு மாதிரி நான் வந்து அந்த பிள்ளைக்கு நீ பதில் சொல்ல வெளியில 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 அப்புறம் நான் பேசிக்கலாம் வெளியில நான் போய் நான் என்ன என்ன பேச உட்காரு சார் உட்காரு உட்காரு மேல உட்காரு உட்காரு மேல உட்காரு உட்காரு இந்த பாரு நீ நீ வேற எங்கேயும் போனா நீ இங்கேயே இரு என்னன்னு பேசி போய் என்ன ஏ என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என்ன விளையாட்டு கட்டிட்டு இருக்க நீ அதை பிள்ளை லவ் பண்ணல லவ் பண்ணுமா அந்த பிள்ளை வீட்டு வாசலை விட்டுட்டு வந்து வாமா நீ தான் சொல்லிட்டு வந்து நிற்கிது என்னமோ எதையுமே கட்டிக்காம பண்ணி நிற்கிறா என்ன விளையாட்டு கட்டிகிட்டு இருக்கா எல்லாத்தையும் நீ எதுக்கு போகிற இங்கே கூட்டு வரா இங்கே கூட்டு வராமா இங்கே கூட்டு வரணும் அது பிளாட்ஃபார்மில் கிடக்குனா பிளாட்ஃபார்மில் விட்டுருவோமா என்ன விளையாட்டு கட்டிட்டு இருக்கா அப்பா என்னென்ன அப்பா ஒரு பக்கம் விட்டுட்டு நீ ஒரு பக்கம் விட்டுட்டா அந்த பிள்ளை இங்கே தான் போவான் போயிடுமா அந்த பிள்ளை மறக்க மாட்டேதே நீ தான் புரியாத மாதிரி இருக்க தேவையில்லாத விஷயம் அறிவு கட்டத்தரமா பேசிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு போய் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ தான் பொறுப்பு 100% பொறுப்பு இருக்க விட மாட்டியா அங்கங்க ஒப்பாரி வச்சுட்டே இருப்பியா ஏய் இப்ப எதுக்கட அந்த பிள்ளை கத்து போற அஸ்தப்படுற என்னதான் பிளான் வச்சிருக்க நீ பகரமா பைத்தியகாரம் மாதிரி தெரியுதா இப்போ பொண்ணு அந்த பிள்ளை லவ் பண்ற லவ் பண்ண சுத்திட்டு இருந்தே இல்ல இப்போ அந்த பிள்ளை வந்து அவங்க அப்பா வேணாம் அவங்க அம்மா வேணாம் நீ தான் வேணும்னு வந்திருக்கு இப்ப என்ன பண்ண போறான் வந்த பிள்ளைய வந்து நீ நாய் துரத்துற மாதிரி துரத்தி விட்டுருக்க நீ உனக்கு நீ கல்லெஞ்சுக்காரன மாதிரி இருந்தாக்கா சரி உனக்கு என்ன பிரச்சனை என்ன அந்த பிள்ளை என்ன பிரச்சனை அந்த பிள்ளையோட உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு எந்த பிரச்சனை இல்ல இல்ல என்ன பிரச்சனை சொல்றா பிரச்சனை இருக்கு ப்ரோ என்ன பிரச்சனை என்ன இல்ல எல்லா இடத்துலயும் சொல்லணும் சொல்ல முடியாது என்ன சொல்ற சீனே சொல்லலாம் என்ன சொல்ல முடியாது ஏனா அந்த பிள்ளை கூட்டி வந்ததா கேக்குறான் வேற பையனோட போயிடுச்சா அந்த பிள்ளை வேற பையனை லவ் பண்ணதா இப்போ எதுக்கு நீங்க கூட்டி வந்ததா கேக்குறான் இப்போ கெடுத்து கூட்டி வந்திருக்கானே அது வந்து நீ இன்னைக்கு முடிவு தெரிஞ்சா நான் நமக்குள்ள ஏதோ பிரச்சனை வளக்குற மாதிரி தெரியுது நீ நமக்குள்ள என்ன பிரச்சனைனா நீ இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை தான் வரும் நமக்குள்ள ஏதோ பிரச்சனை வர்ற மாதிரி எனக்கு தெரியுது ப்ரோ லூசு மாதிரி நான் வந்து இப்போ அந்த பிள்ளைக்கு நீ பதில் சொல்ல வெளியில 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 அப்புறம் நான் பேசிக்கலாம் வெளியில நான் போய் நான் என்ன பேசுவியா நீ வேணும் நீ என்ன முடியல தான் இருக்க போயிடுமா எனக்கு
பிடிக்காததுக்கு லவ் பண்ணியா நீ? லவ் பண்ணி பிடிக்க லவ் பண்ணுவாங்க, பிடிக்கலாம் விட்டுருவாங்க, அவ்வளவுதான். என்ன இது வந்து நல்ல பதிலே கிடையாது. ஒரு ரீசன் வேணும். ஒரு அப்ப வந்து பொண்ணுகிட்ட என்ன பேசல, நான் ஏமாத்திட்டே போல, நான் இப்பயே சரி ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நாளைக்கு பிடிக்கலன்னா ஒன்னு பட்டு வாழலன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? சின்ன ஒன்னு பட்டு வாழ ரெண்டு பட்டு வாழ, நாளைக்கு அந்த புள்ள ஒண்ணு தேடி வந்துச்சா, அந்த புள்ள ஒன்னு தேடி வந்துச்சா, தேடி வரல வருச்சா? இல்ல உங்க வீட்டுல போய் யாரா பேசினா, என்னடா பேசினா, நீ தானடா போய் அந்த புள்ள வேணும் வேணும் நின்ன. இப்ப அந்த புள்ள வந்து இன்னைக்கு நீ தான் நிற்கும் போது நீ என்ன பண்ணுவ? எனக்கு வந்து சரிப்பட்டு வரல, நான் நான் வந்து என் இஷ்டம் தான், என்ன ஆட்டிடியூட் கட்டுறியா? அந்த பொண்ணு உன்னை தேடி தேடி வரதுனால உனக்கு என்ன ஹெட் வீட் ஏறி போகுதா? கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம கூட இருந்த பொண்ணு கஷ்டப்பட்டுனா கேக்க மாட்டேங்குது. ஒரு 10 ரூபாய் கொடுத்து பிச்சை எடுத்துட்டு இருக்க, 10 ரூபாய் கொடுத்து உதவ போறானே, நீ வந்து கூட இருந்து கஷ்டப்படுச்சுனாக்கா அந்த புள்ள ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, நீ நீ இங்க இங்க வா, இங்க வா, நீ வந்து பேசிட்டு இருக்காத, நீ வந்து என்னதான் பதில் சொல்ற? அந்த பொண்ணு நீ இல்லனா வாழ முடியாதுன்னு சொல்லுது. இப்ப நீ என்ன சொல்ல வர, என்ன பிரச்சனை? நீ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் பேஸ், நான் அன்னைக்கே சொல்லி முடிச்சிட்டேன், ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனை சொல்லுன்னு சொல்லியாச்சு. நீ ஸ்ட்ராங்கான ரீசனை சொல்லு, அந்த பொண்ணு போயிடும். சும்மனாச்சு நீனே லவ் பண்ணுவ, நீ சும்மனாச்சு லவ் பண்ணுவ, நீ சும்மனாச்சு நீ போயிடுவ, அது வாழ்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். வீடியோ எடு, சொன்ன வீடியோ எடு ப்ரோ. நான் தேவையில்லை இங்கே வந்து இது பேச வேண்டிய நேரம் இல்லை ப்ரோ, எனக்கு வேலை நிறைய கூப்பிட்டு போச்சு. ஆ என்ன என்ன வேலை வெட்டி இல்லாமல் தான் வந்து பேசிட்டு இருக்கமா? எல்லாம் ஆ எனக்கு சும்மனாச்சு சொல்லுவோம், அது எங்க போயிட போகுது? அப்ப அந்த பையன் யாரையாவது லவ் பண்ணிட்டு போனா பிரச்சனை இல்ல, யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போனா உனக்கு பிரச்சனை இல்லையா? அந்த பிள்ளை எப்படியா இருந்தாலும் உன தேடி வந்துரும்னு சொல்லிட்டு தானே நீ இது பண்ணிட்டு இருக்க. என்ன நினைக்காதனாலதான் முழு மனசோட வருதா? கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எனக்கு ஓகே தான். எனக்கு என்ன பிரச்சனை? அவங்க அப்பா அம்மாட்ட, அப்பா அம்மா எங்க அப்படி, அப்பா இப்படி அப்படிங்கிற பஞ்சாயத்து, அவங்க தாத்தாலாம் அந்த பஞ்சாயத்து இல்ல, இப்போதைக்கு அவங்கள விட்டாச்சு. உன்னோட பிரச்சனை என்னன்னா, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுங்க, பண்ணின பிறகு சட்ட ரீதியாக நம்ம போன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் பிரிஞ்சு வாழ்ந்தாலும் சரி, கொஞ்சம் நாள் விலகி இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் உங்கள் லைஃபை செட்டில் பண்ணிட்டு அடுத்தது இதுபடி நம்ம மண்டபத்தில் வச்சோ கோயிலில் வச்சோ திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ என்ன சொல்கிற? அவன் வேணான்னு சொல்றது உங்க வீட்டாலால, உங்க அப்பாவால, உங்க அண்ணனால, உங்க குடும்பத்தால தான் அவன் பொண்ணு வேணான்னு சொல்றான். இப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறேன்? நீ வந்து உங்க அப்பாவை வந்து உயர்த்தி பேசிட்டு, இவனை தாழ்த்தி பேசிட்டு இருக்கிறதுனால, அவனை ஒரு ஆளை வந்து மதிக்காததுனால தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். ஃபர்ஸ்ட் மனுஷனை மனுஷனா மதிங்க. என்ன சொன்னதுக்கு எங்க அப்பாவால, உங்க குடும்பத்தாலதான்றான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை. பெருசா ஒண்ணும் தப்பு பண்ணிடலையே.
சரி, அது அது அதை பற்றி பேசணும்னு வச்சு மறுபடியும் பிரச்சனை தான் வரும். அதை பற்றி விளக்கமாக பேசிக்கணும். நீ என்ன சொல்கிற, நீ ரெடியா இல்லையா? ஆ, நீ என்னடா சொல்கிறா? அவன் ஓகேன்னு சொல்கிறான். அப்புறம் என்ன, ரெண்டு மனசு சம்மந்தப்பட்டுச்சு. பிறகு எப்படி விட்டுட்டு போவான்? விட்டுட்டுலாம் போக மாட்டான், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும். அவன் விட்டுட்டு போக மாட்டான். ஆ, நீ வந்து நீ ஸ்ட்ராங்காக இரு, போய்ட்டு நம்ம கல்யாணத்துக்கான வேலையை பார்ப்போம். நீ வந்து கல்யாணம்னா பெருசாலாம் பண்ணணும், நம்ம ஏதோ ஒரு கோயிலில் வச்சு முறைப்படி பண்ணிக்கிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓகே தானே? உங்கள் அப்பா விட்ட உங்கள் அம்மா கிட்டலாம் சொல்லாத. நீ போயிட்டு நீ ஃபஸ்ட்டு உன் கோவத்தை குறைச்சி, கல்யாணத்துக்கு பிறகு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆ, முன் கோவத்தை வச்சுக்கிட்டு போயிட்டு கோவிச்சிட்டு படுத்துக்கிறது இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். நீ என்ன பண்ணுற? சரி வா, நீ இங்கே இருக்கு. நீ உள்ளவா?